திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அங்கன்வாடி மைய கட்டிடம் இல்லாததால் குழந்தைகள் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 32வது வார்டு புது ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தியாகி குமரன் அங்கன்வாடி மையம் கட்டடம் இயங்கி வந்தது. பள்ளி விரிவாக்கத்திற்காக இது இடிக்கப்பட்டு பள்ளி வளாகத்தில் உள்ள பழமையான கட்டிடத்தில் தற்போது அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வரும் நிலையில் அங்கன்வாடி மையத்தில் மழைநீர் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மேலும் கொசு தொல்லை அதிகரித்து குழந்தைகளுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்படுவதால் விடிய அரசு விரைந்து புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்கூல் எக்ஸ்டனுக்காக வந்து மைய கட்டடம் இடிக்கப்பட்டு இந்த ஒரு புதருக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு காலி இடத்துல வந்து இப்போ பால்வாடி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வருஷமா உள்ள இருக்கு. மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா மழையில குழந்தைங்க நனைஞ்சிட்டு இருக்காங்க. குழந்தைகளை கொடுக்கக்கூடிய சத்து மாவு முட்டை இந்த மாதிரி பொருளெல்லாம் மழையில நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. சத்து ஊசி போட வரும்போது பார்த்தீங்கன்னா சில டைம்ல பார்த்தீங்கன்னா ஊசி போடுறதுக்கு நர்ஸே அவங்க வரதில்லை. கொசுவும் புழுவுமா இருக்கு. பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய காக்கா குருவியெல்லாம் வந்து அந்த சில கழிவுகள் போடுறதுனால குழந்தைகள் மேலப்படுது, ஆளுகள் மேலப்படுது.